இந்திய திருச்சபை வேலூர் பேராயம் தூதுப்பணி விழா. அன்பிற்குரிய பேராயத்தின் நிறை மக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயத்தின் தூதுப்பணி விழா இவ்வாண்டு 16-17 ஆகஸ்ட் மாதத்திலே நடைபெறவிருக்கின்றது என்ற செய்தியை நாம் அனைவரும் நன்கறிந்திருக்கிறோம். இது பேராயத்தின் குடும்ப விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகின்றது. இவ்வாண்டு நம் அன்பிற்கினிய பேராயர் பேரருட்திரு எச் சர்மா நித்யானந்தம் அவர்களின் சீரிய தலைமையிலே நடைபெற தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாண்டு தூதுப்பணி விழாவினுடைய செம்பொருள் பில்டிங் இன்க்ளூசிவ் அண்ட் சென்சிட்டிவ் சர்ச்சஸ், டுகெதர் வி கேன் டூ இட். அரவணைப்புடன் உணர்வார்ந்த திருச்சபைகளை ஒன்றிணைந்து கட்டி எழுப்புவோம் என்கின்ற செம்பொருள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பேராய தூதுப்பணி விழா எவ்விதமாக உருவானது என்கின்ற ஒரு சிறிய வரலாற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தென்னிந்திய திருச்சபை 1947 ஆண்டு செப்டம்பர் மாதம் 27 தேதி உருவாக்கப்பட்டதை நாம் அனைவரும் நன்கறிவோம். இத்திருச்சபையினுடைய ஒருங்கிணைப்பிலே நம் பேராயத்தில் நற்செய்தியை விதைத்து ஆத்துமாக்களை திருமுழுக்கின் மூலமாக கடவுளின் பிள்ளைகளாக மாற்றி திருச்சபைகளையும் பல்வேறு நிறுவனங்களையும் உருவாக்கி எண்ணற்ற மக்களுக்கு புதுவாழ்வு தந்த அமெரிக்கன் ஆர்கோட் மிஷனரி இயக்கம் ஒன்றாக இருந்தது. 1947 செப்டம்பர் 27 உருவாக்கப்பட்ட தென்னிந்திய திருச்சபையுடைய பேராயங்களில் நம் பேராயம் சென்னை பேராயத்தின் நிர்வாகத்தின் கீழ் மேற்கு வட்டாரமாக இருந்துள்ளது. 1976 ஆண்டு ஜனவரி 26 தேதி வேலூர் பேராயமாக உருவெடுத்தது நம் பேராயம். அப்பொழுது நம்முடைய பேராயர் பேரருட்திரு என்றி லாசரஸ் அவர்கள் பிரதம பேராயரின் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டு நம் பேராயம் இயங்க ஆரம்பித்தது. அவரது தரிசனத்திலே நம் பேராயம் உருவான நாளை நன்றி பெருப்புடன் நாம் நினைவுகூறும் வண்ணமாக பேராய தூதுப்பணி விழா ஆரம்பிக்கப்பட்டது, கொண்டாடப்பட்டது. அப்பொழுது மறைந்த பேராயர் பேரருட்திரு மகிமை ரூபஸ் அவர்கள் ஆயராக, வேலூர் மத்திய ஆலயத்தினுடைய ஆயராகவும் பிஷப் ஷப்ளினாகவும் அவர்கள் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நம் பேராயத்திற்கான சிறப்பு அம்சங்களாக பேராய தூதுப்பணி விழாவோடு பேராய பாடலாக தென்னிந்திய திருச்சபையிலேயே எந்த பேராயத்திலும் இல்லாத அளவிலே ஒரு சிறப்பான அம்சமாக பேராய பாடலாக உலகில் எமக்கொரு பெருமை எங்கள் மீட்பர் சுமந்த அந்த சிலுவை என்ற பாடல் உருவாக்கப்பட்டு இன்று வரையிலே அது பேராய மக்களாலே அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பாடப்பட்டு வருகின்றது. காலப்போக்கிலே தவிர்க்க முடியாத காரணங்களினாலே பேராய செயற்குழு மூலமாக பேராய தூதுப்பணி விழாவினுடைய மாதங்கள் தேதிகள் ஒருவேளை மாற்றப்பட்டது என்று சொல்லலாம். எப்படி இருந்தாலும் அன்றைய சூழ்நிலையிலே அன்றைய தினத்திலே பேராய ரெண்டி லாசரஸ் அவர்கள் கொண்டாடும் பொழுது, பேராய தூதுப்பணி விழாவை கொண்டாடும் பொழுது சில அம்சங்களை வெளிப்படுத்தினார்கள். திருச்சபை மக்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதை ஏகோபித்து கொண்டாடினார்கள். அந்த நோக்கங்களிலே குறிப்பாக
நற்செய்தி பணி ஓயாமல் செய்ய வேண்டும். இறை மக்கள் கூடுதலை கூடி வருவதை அதிகமாக வலியுறுத்த வேண்டும். திருச்சபை மக்கள் வயது வரம்பின்றி சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நறு வயது உள்ளவர்கள் அனைவருக்கும் இருக்கின்ற கடவுளால் கொடுக்கப்பட்ட திறமைகள், தாளந்துகள், வரங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு விழாவாக அது அமைக்கப்பட்டது. ஜபங்கள், இறை செய்திகள் மூலம் மக்களுடைய மனங்களை ஈர்க்கின்ற ஒரு மாபெரும் விழாவாக தூதுப்பணி விழா நடத்தப்பட்டு வந்திருக்கின்றது. சிறப்பு காணிக்கைகள் திருச்சபை மக்களின் மூலமாகவே, குருசேகரங்கள், நிறுவனங்கள், நிறுவன பணியாளர்கள் அனைவரின் மூலமாக சேகரிக்கப்பட்டு அந்த நிதியானது தூதுப்பணியை தாங்குவதற்காக பயன்படுத்தப்பட்டது. ஆகவே இந்த நிகழ்ச்சிகளை, வெளிப்பாடுகளை நாம் மனதில் கொண்டவர்களாக வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 16-17 தேதிகளிலே நாம் கொண்டாடவிருக்கின்றோம். அதை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடவிருக்கின்றோம். 16 தேதி காலையிலே திருச்சபை மக்களுக்கு, குருசேகரன் மூலமாக, ஆயர் பெருமக்கள் மூலமாக, நிறுவன தலைவர்கள் மூலமாக நிகழ்ச்சிகள் தூக்கப்பட்டு அது அனுப்பப்பட்டு இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அந்த நிகழ்ச்சிகளிலே 16 காலை திறமைகள், தாளந்துகள், வரங்களை போட்டிகளாக நடத்தி அதன் மூலமாக குறிப்பாக வாலிபர்களை ஊக்குவிக்கும் வண்ணமாக அவருடைய திறமைகளை திரள்கான் போட்டிகள் மூலமாக வெளிப்படுத்த நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்கிறது. சிறப்பு செய்தியாளராக அடுத்த நாள் காலை சரியாக 8 திருவிருந்து வழிபாடு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே அனைத்து மக்களும் கலந்து கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து விற்பனை விழாவை நம்முடைய பேராயர் அம்மா அவர்கள் துவக்கி வைக்க இருக்கிறார்கள். அவர்கள் தலைமையிலே அந்த விற்பனை விழா துவங்கப்படும். அதனைத் தொடர்ந்து சிறப்பு ஆராதனை ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. திரள்கான் போட்டிகளுடைய இறுதி நிகழ்ச்சிகள், இறுதி வழிபாடு, ஒவ்வொரு நாளும் மாலை வேளையிலே செய்திகள் முடிந்த பிறகு கலை நிகழ்ச்சிகள் மூலமாக திருச்சபை, கிராம திருச்சபைகள், நகர திருச்சபைகள் தங்கள் திறமைகளை கலை நிகழ்ச்சிகள் மூலமாக, நடனங்கள் மூலமாக வெளிப்படுத்தவிருக்கின்றார்கள். இசைக்குழுக்கள், ஜபக்குழுக்கள், நிதிக்குழு, இன்னும் பட்டிமண்டப குழு, பொது நிகழ்ச்சி குழு என்று சொல்லி பல்வேறு நிகழ்ச்சிகளை குழுக்கள் மூலமாக ஒருங்கிணைந்து செயல்படுத்த இந்த தூதுப்பணி விழா அமைக்கப்படவிருக்கிறது. ஆகவே எந்த ஒரு நோக்கத்தோடு தூதுப்பணி விழா துவங்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நாம் நினைவில் கொண்டவர்களாக ஒன்று கூடுதலை அதிகமாக வலியுறுத்தி நம்மால் முடிந்த அளவிற்கு காணிக்கைகளை கொடுத்து பேராயத்தினுடைய நற்செய்தி பணியை நாம் ஆதரிப்போம். எல்லாம் வல்ல கடவுள், நாம் பல்வேறு இயற்கை சூழ்நிலை மத்தியில் இருந்தாலும், எந்த விதமான இயற்கை சூழ்நிலை இருந்தாலும் இந்த விழாவை குடும்ப விழாவாக, திருச்சபை மக்களின் பெருவிழாவாக நாம் நடத்துவோம். கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். இறைபணியில் அருள் திரு அறிவர் ஐ ஜேக்கப் விவேகானந்தன், தலைமை ஆயர் வேலூர் கிழக்கு குருசேகரன்.